நெக்ஸ்ட் இப்போ ஸ்காலர்ஷிப் செஷனுக்கு நம்ம போவோம். ஸ்காலர்ஷிப் செஷன் எடுத்த உடனே ஸ்காலர்ஷிப் யாருக்காக அப்படின்னா, பேக்வேர்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ஸ்காலர்ஷிப்பு. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த உடனே ஸ்காலர்ஷிப் செஷனுக்கே போகக்கூடாது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் இன்றைக்கி ஃபோனில் கேட்பாங்க, சார் லோன் அப்ளை பண்ணும் சார், எஜுகேஷ்னல் லோன் எந்த பேங்க்கில் எப்படி அப்ளை பண்ணும் சார், எனக்கு லோன் கொடுப்பாங்களா எனக்கு படிப்புக்கு அப்படின்னு. அது வந்து எடுத்த உடனே நம்ம லோனுங்கிற பார்ட்டுக்கே நம்ம போகக்கூடாது. ஃபஸ்ட்டு எந்த பார்ட்டுக்கு போகணும் அப்படின்னா, ஃப்ரீயாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து மனசில் வச்சுக்கணும். அப்போ ஃப்ரீயாக படிக்கணும் அப்படின்னா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா, முதல்ல மாணவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கவர்மெண்ட் எய்டர்லேயே ஃபீஸ் கம்மியாக தான் இருக்குது. அதே டைமில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி அதாவது இன்றைக்கி வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆர்டிஇ ஸ்கீம் கூட இருக்குது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகேங்களா, லோயர்லேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆர்டிஇ ஸ்கீம் கூட சில ப்ரைவேட் ஸ்கூல்களில் வந்து பெர்சன்டேஜ் கொடுத்துருக்குறான், இவ்வளோ பெர்சன்டேஜில் நீங்கள் எடுத்துக்கோங்க அட்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் நம்ம என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஸ்கூல்லே இன்றைக்கி நிறைய மாணவர்கள் வந்து எஜுகேஷன் ஃபீஸுக்காக கட்ட முடியாமல் இருக்கிறாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கும் சில ஸ்காலர்ஷிப் இருக்குது. அந்த ஸ்காலர்ஷிப் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையே நான் சொல்கிறேன். ப்ளஸ் டூக்கு அப்புறம் மாணவர்கள் வந்து அவங்களுடைய உயர்கல்வியை படிக்கிறதுக்கு, ஹையர் எஜுகேஷன் போகிறதுக்கு அவங்களுடைய ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து அவங்க ஜாயின் பண்ணணும். அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் ரைட் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுனாங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப்லேயே படிக்கலாம் அவங்க. உதாரணமாக இன்றைக்கி ஐஐடி எடுத்துக்கோங்க, நமக்கு எல்லாம் தெரியும் ஐஐடியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் நம்ம படிக்கணும் அப்படின்னாலே நம்ம என்ன எக்ஸாம் எழுதணும், ஜேஇ எக்ஸாம் வந்து எழுதுவாங்க. ஜேஇ எக்ஸாமில் அவங்க நல்ல மெயினில் ஸ்கோர் பண்ணி தென் அதை வச்சு அட்வான்ஸில் ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, டாப் லெவல் ஐஐடிக்கு போயிட்டாங்க அப்படின்னா, ஐஐடியில் ஃபுல் ஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா. மைனாரிட்டி கோர்ஸ் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இது நிறைய பேருக்கு தெரியாது. என்ன ஸ்கீம் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. என்ன ஸ்காலர்ஷிப்பாக, ஐஐடியில் படிக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 lakhs வர ஸ்காலர்ஷிப்பு. என்ன அப்படின்னா, அவங்க ஃபீஸ் அண்ட் அவங்களுடைய அக்கோமடேஷன் ஃபுட்டு எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஸ்காலர்ஷிப்பாக கொடுத்துட்றாங்க. அப்போ ஃப்ரீயாக படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஸோ இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அது மாதிரி நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறப்ப உதாரணமாக நீட் எக்ஸாம் எழுதணும். நீட் எக்ஸாம் எழுதி நல்ல ஸ்கோர் வாங்கிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு ஃபீஸே வந்து எவ்வளோ அப்படின்னா 13,600, 13,600 ரூபா தான் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு. நான் பொதுவாகவே மாணவர்கள் கிட்டக்க சொல்கிறது என்ன சொல்கிறது அப்படின்னா, உங்கள் மார்க்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆக ஃபீஸ் எல்லாம் என்ன ஆகுன்னா குறைய ஆரம்பிக்கும். மார்க் குறைய குறைய ஃபீஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும், பொதுவாகவே நம்ம டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஸ்டூடெண்ட்டு, உங்கள் டிஸ்ட்ரிக்கு உங்களுடைய பொறுப்பு. இங்கே எத்தனை பேர் சென்னையிலேருந்து வர்றிருக்கீங்க? ஓகே, நாங்கள்லாம் சென்னையிலேருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நான் நெக்ஸ்ட் இயர் என்னுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட் தேனிக்கு போயிடுவேன். அப்போ சென்னையில் இருக்கவங்க சென்னை மக்களுக்காக, சென்னை மாணவர்களுக்காக நம்ம கைட் பண்ணணும். இப்போ அவங்க பேரணாம்பேட்டிலேருந்து வந்திருக்காங்க, பேரணாம்பேட்டுள்ள மாணவர்களுக்கு பேரணாம்பேட்டிலேருந்து நீங்கள் கைட் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய எண்ணம், இதுக்காக தான் நம்ம போராடிக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அவங்கவுங்க அவங்க டிஸ்ட்ரிக்ட்லேருந்து விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். பிஜேபி, ஆர்எஸ்எஸ், மோடி அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தால் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். திஸ் நாட் அவர் டியூட்டி, அது நம்மளுடைய வேலை இல்லை. கம்யூனிட்டியை எஜுகேட் பண்ணணும், எம்பவர் பண்ணணும். எதில், எஜுகேஷனில், எம்ப்ளாய்மெண்ட்டில், என்டர்பிரினர்ஷிப்பில், தொழில் முனைவோர்களாக உருவாக்கணும். நம்ம டிஸ்ட்ரிக்டை பாதுகாக்கிறது நம்ம கடமை. ஸோ நாங்கள் இப்போ தமிழ்நாட்டு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிரேஸில் நாங்கள் 2020 50 கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் சென்டர் வந்து ஒரு 50 இடங்களில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்ஷால்லா. இது ஒரு ரோல் மாடலாக, ஒரு மாடல், இதை நாங்கள் எண்டு ஸ்டேஜில் இருக்கோம். ஒரு மாடல் ஸ்டேஜில் இருக்கிறோம். நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இருக்கவங்கள்ட சார்ஜ் வாங்கி இல்லாதவங்களுக்கு ஃப்ரீ பண்ணுறோம். பொதுவாகவே ஒரு என்ஜிஓ இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஃபண்டு வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு வரும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பீப்புள் வந்து அவங்களுக்கு ஃபண்டிங் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, ஃபண்டை ஜென்ரேட் பண்ணுறோம். எப்படி ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் வருது. இன்றைக்கி இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு எங்களுக்கு என்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கும் அப்படின்னா, ரெஃப்ரெஷ்மெண்ட்டு, லஞ்சு, இந்த மாதிரியான ஒரு செலவெல்லாம் இருக்கும் எங்களுக்கு. அப்போ இதை வேறு யார்கிட்டையும் போய் கேட்காம நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் வர்றவங்கிட்டக்கே 200 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அது மூலிமா பண்ணுறோம். அது மாதிரி நாங்கள் என்ன பண்ணுறோம், பிஸ்னஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். இப்போ இந்த மந்த்து எங்களுடைய ஷெட்யூல் என்ன அப்படின்னா,
கம்மிங் 2021-22 த்ரீ டேஸ் ஈவினிங்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம். ஏற்றுமதி இறக்குமதியில் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாள் கான்ஃபரன்ஸ் வச்சுருக்குறோம். ஓகேங்களா? ஸோ அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு 2000 ரூபீஸ் த்ரீ டேஸ்க்கு. எங்களுடைய எல்லா எக்ஸ்பென்சஸ் போக நம்ம ஆஃபீஸுடைய ரெண்ட் எடுப்போம். இந்த மஸ்ஜிதுக்கு ஆஃபீஸுடைய ரெண்ட் வருது, அப்போ அந்த ரெண்ட்டை நாங்கள் ஜென்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த ப்ரோக்ராம் மூலியமாக. அப்போ நாங்கள் யார்ட்டையாவது போய் நீங்கள் எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கா? கிடையாது. அடுத்து நாங்கள் கம்மிங் 28th சண்டே நாங்கள் என்ன வச்சுருக்கோம்னா, இன்டகிரேட்டட் டைரி ஃபார்ம், டைரி ஃபார்ம் இருக்குல்ல, கால்நடை பண்ணை அமைக்கிறது எப்படின்னு சொல்லி ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட்டுக்கு திண்டிவனம் கூட்டு போகிறோம். இங்கேருந்து ஃப்ரம் சென்னையிலேருந்து திண்டிவனம் கூட்டு போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கரில் ஒரு 400 ரிலேட்டடாக ஆர்கானிக் இது வச்சுருக்காங்க. என்ன வச்சுருக்காங்கன்னா, மாடு ஆடு இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்குது. ஸோ அப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக மக்களை கூப்பிட்டு போய் நாங்கள் அங்கே அவங்களுக்கு அங்கே பயிற்சி கொடுக்குறோம், அங்கே ஃபீல்ட் விசிட் மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் எங்களுக்கு இந்த மந்த் இருக்குது. ஸோ இது மூலிமா எங்களுடைய எக்ஸ்பென்சஸை ஜென்ரேட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் மக்களுக்கு நாங்கள் நெக்ஸ்ட்டு 2020 50 கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் சென்டர் மஸ்ஜிதை ஒட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் இன்ஷால்லா ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு புது மாடலாக. ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கி ஃபண்ட் இல்லைனா எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். நிறைய ஆர்கனைசேஷன் க்ளோஸ் ஆனதுக்கான காரணம் என்னென்னா, ஃபண்ட் இல்லாமல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கே நீங்கள் பாருங்கள், கல்வி உதவித்தொகை வழங்கும் நிறுவனங்கள்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும் எல்லா வாட்ஸ்அப்லையும். அதில் நிறைய ஆர்கனைசேஷன் ஃபேக் ஆர்கனைசேஷன். என்னென்னா, இன்னும் நிறைய ஆர்கனைசேஷன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க டியூ டு இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட். ஃபண்ட் இல்லாமல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மாணவர்களை கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி படிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணணும். ஃபஸ்ட் பாயிண்ட், டேலண்ட் ஸ்டூடெண்ட் இருப்பாங்கள்ல, அவங்களாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குங்கிறத சொல்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. புரியுதுங்களா? 13,500 தான் MBBS படிக்கிறதுக்கு. மார்க் குறைஞ்சிச்சு அப்படின்னா என்ன ஆயிரும், 8 lakhs, 9 lakhs ஸ்பெண்ட் பண்ணணும் 1 இயருக்கு. அது மாதிரி நல்ல ரேங்க் எடுத்துட்டாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் IITயில் படிக்கிறதுக்கும் ஃப்ரீயாக படிக்கலாம். அது மாதிரி இப்போ நல்ல ரேங்க்கு JEEலையோ அல்லது நீட்லையோ நல்ல ரேங்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா, இன்ஸ்பயர் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது. 80,000 ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஃபீஸ் எவ்வளோங்க? ஃபீஸ் எவ்வளோ MBBS படிக்கிறதுக்கு? 13,500. ஆனால் ஸ்காலர்ஷிப் எவ்வளோ கொடுக்குறாங்க? 80,000. அப்போ ஃப்ரீயாக படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஓகே. இந்த விழிப்புணர்வை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், மாணவர்கிட்டக்க. அப்போ டாப் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போயிட்டாங்க அப்படின்னா, ஓகேங்களா, போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாக யார்ட்டையும் அவங்க பேங்க் லோன் போக வேண்டிய அவசியம் இருக்கா? யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டிலே நிறைய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. உதாரணமானா சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட் இருக்குது, CMI, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே 2 டிகிரி இருக்குது. ஒன்று BSc மேக்ஸ் வித் ஃபிசிக்ஸ், அனதர் ஒரு டிகிரி வந்து என்னென்னா BSc மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸு. இந்த டிகிரிக்கான ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். CMIல ஒரு டிகிரி படிக்கணும் எவ்வளோ ஃபீஸ்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபீஸ் 750 ரூபீஸ், 750 ரூபா. எவ்வளோ ஃபீஸ்னா 750 ரூபா தான் ஃபீஸே பெர் செமஸ்டருக்கு. ஸ்காலர்ஷிப்பு மந்த்லி 3000 ரூபீஸ் ஸ்காலர்ஷிப்பு, 3000 ரூபா ஸ்காலர்ஷிப்பு. இந்த அவேர்னஸை நம்ம மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். நிறைய ஸ்டூடெண்ட் டேலண்ட் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூஷனில் பாஸ் பண்ணிட்டாங்க, உள்ள என்ட்ரி ஆயிடுவாங்களா இல்லையா? ஸோ அந்த விழிப்புணர்வை நம்ம என்ன செய்யணும், ஏற்படுத்தணும். ஓகே. இப்போ நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன், இப்போ வந்து இதெல்லாம் சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய டாப் இன்ஸ்டியூட்டில் போனால் ஸ்காலர்ஷிப்லேயே படிக்கலாம். ஓகேங்களா? உதாரணமாக சயின்ஸ் படிக்கணும் IISc-ல, IISc-ல சயின்ஸ் படித்தா KVPY ஸ்காலர்ஷிப் இருக்குது. KVPY ஸ்காலர்ஷிப் எவ்வளோ தெரியுமா? 1 இயருக்கு 30,000, ஒரு வருஷத்துக்கு மொதல் கொடுத்துருவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சென்ட்ரல் JEE எக்ஸாம் எழுதி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் IISc பெங்களூரில் இருக்கக்கூடிய டாப் இன்ஸ்டியூட்டில் சயின்ஸ் டிகிரி படித்தா KVPY ஸ்காலர்ஷிப்பு, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஸ்காலர்ஷிப் தெரியுமா? மொத்தமாக 30,000 ஒன்று கொடுத்துருவாங்க ஆனுவல் கிராண்ட் அப்படின்னு. மந்த்லி 7,000 ரூபீஸ். அப்போ எவ்வளோங்க ஸ்காலர்ஷிப்பு? 1 மந்த்துக்கு 7,000 ரூபீஸு. 10 மந்த்ஸ் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க எந்த ஸ்காலர்ஷிப்னாலும் சரி. அப்போ 10 மந்த்ஸ்னால் எவ்வளோ ஆச்சு? 70,000 ப்ளஸ் ஆனுவலில் ஒன்று கொடுக்குறாங்க எவ்வளவு? 30,000. டோட்டல் ஸ்காலர்ஷிப்பு 1 lakh ஸ்காலர்ஷிப் வாங்கலாம் சயின்ஸ் படித்தோம் அப்படின்னா.